நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு அவர்கள் செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் நாள் ஒன்றுக்கு உணவு உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்ட 1000 லிட்டர் எண்ணெய் வடிகால்களிலும் நீர்நிலைகளிலும் கொட்டப்படுகிறது. சிலர் உபயோகித்த எண்ணெயை சோப்பு கம்பெனிகளுக்கும் பாய்லர் எரிசக்திக்காகவும் கொடுக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்பற்ற விஷயம் என்னவென்றால், சாலையோர உணவு கடைகளுக்கு இந்த சமைத்த எண்ணெய் செல்வதாக பல புகார்கள் இருந்தன. ஆகவே ரூகோ என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. ரூகோ என்றால் ரீபர்பஸ் யூஸ்டு குக்கிங் ஆயில். இதன் தமிழாக்கம் உபயோகித்த எண்ணெயை மறுபயன்பாட்டிற்கு செலுத்துவது. இந்த திட்டத்தின் வாயிலாக உபயோகித்த எண்ணெயை NBDC நேஷனல் பயோடீசல் கார்பரேஷன் அளித்து இந்த எண்ணெய் டீசலாக மாற்றப்படுகிறது. எது பயனற்றதாக சென்றதோ, எது நீர்நிலைகளுக்கு எதிரியாக இருந்ததோ, எது இயற்கை சுற்றுச்சூழலுக்கு பிரச்சனையாக அமைந்ததோ, அதுவே நாட்டின் பொருளாதாரத்தை சீர்படுத்தும் ஒரு கருவியாக, நாட்டின் அந்நிய செலவாணியை குறைக்கும் கருவியாக மாறும் நலத்திட்டம்தான் இந்த ரூகோ. ரூகோவில் வியாபாரி தன்னை சேர்த்து கொள்வது மிகவும் எளிமையான முறை. ரூகோ முகவர்களை தொடர்பு கொண்டு எண்ணெயை எடுத்து செல்ல குறிப்பிட்ட நேரத்தை அமைத்து கொள்ளலாம். அந்த முகவர் சமைத்த எண்ணெயை பரிசோதனை மீட்டர் கொண்டு சோதித்து பார்த்துவிட்டு அதற்கு இன்ன விலை என குறிப்பிடுவார். வியாபாரியும் முகவரும் குறிப்பிட்ட விலையை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக அவர்கள் வியாபாரத்தை செய்து கொள்ளலாம். இதன் மூலமாக வியாபாரிக்கு நல்ல விலை கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது, மாசு கட்டுப்பாடு வாரியம் சமீப காலத்தில் ஒவ்வொரு உணவு நிறுவனங்கள் மற்றும் உணவு வணிகர்கள் தங்களுடைய கழிவு நீரை கண்டிப்பாக சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்று அறிக்கை விடுத்துள்ளது. உணவு உற்பத்தியாளர்கள் மற்றும் உணவு விடுதிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைவது எண்ணெய். அந்த எண்ணெயை இந்த திட்டத்தில் கொடுப்பதன் மூலமாக தங்களுக்கு இருக்கின்ற பெரிய சுமையை வருவாயாக மாற்றிக்கொள்ள இது ஒரு அரிய திட்டம். இந்நிலையில் ஒவ்வொரு மாவட்டமும் இந்த முகவர்களை வரவேற்க வேண்டும். உபயோகித்த எண்ணெயை சேகரிக்கும் மையங்களை உருவாக்க வேண்டும். வியாபாரிகள் இதில் சேர முயல வேண்டும். முதல் கட்டமாக இதை ஒரு சமுதாய நடவடிக்கையாக, இயற்கை சூழலை காப்பாற்ற எடுக்கும் ஒரு நடவடிக்கையாக வியாபாரிகள் ஏற்றுக்கொண்டால், நாளடைவில் மிகப்பெரிய லாபத்தை சமுதாயத்திற்கும் வியாபாரிக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் தரும் என்பதில் ஐயமில்லை என குறிப்பிட்டுள்ளது. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் காலேஜில் இருக்கும்போது நிறைய சாப்பிட்ருப்பீங்க. ரோட் சைடு ஃப்ரைட் ரைஸு, கோபி மஞ்சூரியன், நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சில்லி சிக்கன் ட்ரை ஃப்ரை, சில்லி சில்லி சிக்கன் 65, இதெல்லாம் நிறைய சாப்பிட்ருப்பீங்க காலேஜ் டைமில். பட் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் என்ன மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். பெரிய ஹோட்டலில் இருந்தாலும் சரி, சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் சரி, எண்ணெய் தான் முக்கியம். இப்போ இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும், எஸ்பெஷலி கேன்சர் ஆர் எனி அதர் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பயன்படுத்தக்கூடிய எண்ணெய். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே சாப்பிட்ருந்தாலும் சரி, அந்த ஒரு நோக்கத்தோடு இந்த திட்டம் பார்க்கும்போது, ரீபர்பஸ் யூஸ்ட் குக்கிங் ஆயில், அந்த குக்கிங் ஆயில் பயன்படுத்திய எண்ணெய். நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கமாக ஹோட்டல்ஸில் வந்து வெளியே தள்ளுவோம், நீர்நிலை இடங்களில் போடுவோம், கால்வாய்கள் போடுவோம். இது எதுவுமே இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு வின்வின் சுச்சுவேஷன். வியாபாரிக்காக இருந்தாலும் சரி, ஹோட்டல் ஓனர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்புறதுக்காகவும் சரி, இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தி பயோடீசலாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். எல்லோருக்கும் பயன்படுத்திய அளவுக்கு யூஸ்ட் குக்கிங் ஆயில் அப்படியே அதை சேகரித்து ஒரு ஒரு சென்ட்ரலைஸ்ட் ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு பயோடீசலாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு திட்டம், ஒரு அருமையான திட்டம். நெல்லையை பொறுத்தளவில் ஏற்கனவே ஈட்ரைட் கேம்பெயினில் முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நம்ம ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு 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 பெஞ்ச்மார்க் செட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நெல்லை வந்து ஒரு ஈட்ரைட் நகரம் என்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு 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 பெயர் நம்ம எடுத்திருக்கோம். போன மாவட்ட ஆட்சியர் ஆரம்பித்த அதே ஒர்க்கு நம்ம இன்னும் தீவிரமாக நம்ம கொண்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஈட் ரைட் ரைட் டு ஈட், இது ரெண்டும் அனைவருக்கும் உணவு, நல்ல ரீதியில் உள்ள உணவு, இதுதான் நம்ம நோக்கம். இந்த ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். ஐ விஷ் தி ஆல் த ஸ்டேக் ஹோல்டர், எஸ்பெஷலி நீங்கள் பெரிய ஹோட்டல் ஓனர்ஸ் வந்து நீங்கள் இதனுடைய ஒரு ஒரு முக்கியத்துவம் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் நம்ம ஃபேமிலியோடு நம்ம சாப்பிடக்கூடிய இடங்கள் நீங்கள் நடத்துகிற நிறுவனங்கள். அதனால் இது ஒரு இது ஒரு ஒரு முன்னோடி திட்டமாக இந்தியாவிலேயே அனைத்து கடைகளும் அனைத்து ரெஸ்டாரண்ட்ஸும் வி ஹவ் டு ரன் திஸ் கேம்பெயின்.
திருநெல்வேலி வந்தா நல்ல சாப்பாடு கிடைக்கும் அந்த ஒரு நோக்கத்தோட ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு பெஸ்ட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் இன் த கண்ட்ரி அந்த மாதிரி ஒரு பேர் எடுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு கொடுத்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஸோ லெட் அஸ் ஆல் ஒர்க் டுகெதர் ஃபார் அ கிளீன் ஈட் சேஃப் நெல்லை தேங்க்யூ ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தினுடைய நோக்கம் வந்து பயன்படுத்திய எண்ணெய் வந்து பயோடீசலாக கன்வெர்ட் பண்ணி அது ஒவ்வொரு ஹோட்டலில் இருந்தும் சேகரித்து அதை ஒரு பயோடீசல் ப்ராசஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் இட் இஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் அ ஈட் ரைட் கேம்பெயின் ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆரம்பித்து ஈட் ரைட் கேம்பெயினோட எக்ஸ்டென்ஷனாக இது இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அனைத்து ஹோட்டல் நிறுவனங்களும் சாலையோர ஈட்ரி ஷாப்ஸும் இதில் பங்கேற்று நெல்லை மாவட்டத்தை ஒரு ஒரு சேஃப் அண்ட் ஹைஜீனிக் சிட்டியாக மாற்றுறதுக்கு ஒரு முன்னோடி திட்டமாக செயல்படுத்திக்கொண்டு ஸோ அந்த ஹோட்டல் ரயிலில் மூவிங்களை சார்ந்து இது பயன்படுத்த எண்ணெய்களும் அபராதம் எதுவும் கண்டிப்பாக அதில் சட்டம் இருக்குது இருந்தாலும் நம்ம எல்லோரும் இணைந்து செஞ்சாங்கன்னா இது ஏன்னா இதில் வந்து வியாபாரிக்கும் லாபம் எல்லாருக்கும் லாபம் அவங்களுக்கே ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி கொடுக்கும்போது ஒரு 15 kg எண்ணெய்க்கு ஒரு 300 rupees கொடுத்துருக்காங்க அதனால் இது ஒரு வின்வின் சுச்சுவேஷன் ஃபார் எவ்ரிபடி அந்த ஒரு நோக்கத்தோட அந்த வியாபாரிக்கும் வந்து பணம் கிடைக்கும் நமக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புறதுக்காக நல்ல இது கிடைக்கும் அதனால் இது ஒரு நல்ல முன்னோடி திட்டம் இன்னும் விரைவில் இது சேகரிக்கிறதுக்கான ஏற்பாடு தான் முக்கியம் எல்லா ஹோட்டல்களும் சாலையோர கிராமங்களிலும் பெரிய ஹோட்டல்களிலும் இது வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான விரைவில் நடவடிக்கை சார் இந்த சோதனை செய்யும்போது பெரும்பாலும் நிறுவனம் வந்து இந்த அளவை தாண்டி தான் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது வந்து தொடர்ந்து நம்ம வந்து அவங்க தெரியும் அந்த இதேமாதிரி எண்ணெய் எண்ணெய் கூட எண்ணெய் கொடுத்தாங்கிறத எப்படி உறுதிப்படுத்த முடியும் கண்டிப்பாக அதுதான் இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம் எல்லா ஹோட்டலும் இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி எல்லா ஹோட்டல்களுக்கும் அவங்களுடைய இணைந்து ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களுக்கு எப்படி சேகரிக்கணும் என்ற ஒரு முறை வழிமுறை சொல்லிக் கொடுக்கப்படும் ஸோ வரும் காலத்தில் கண்டிப்பாக இதுக்கு விரைவில் நடவடிக்கை ஓகே